வெல்கம் பேக் டு டி டு டி டெக் டு தமிழ் யூடியூபால் இணைந்தால் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் என்னபிள் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் மியூ 12 பற்றி ஒரு புதிய அப்டேட்டோடு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி 6 ப்ரோக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் மியூ 12க்கான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டல் யூசருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் 4 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட்மி 6 ப்ரோ யூசருக்கு மியூ 12க்கான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இந்த டிவைஸ் வச்சுருந்தா உங்கள் மொபைலுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத போய் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மியூ வெர்ஷன் 12.0.2.0 அப்படிங்கிற ஸ்டேபிள் அப்டேட் வெர்ஷன் தான் நமக்கு இது கிடைக்குது. இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 644 MB இதோட சைஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு அப்டேட் வந்தால் நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மியூ 12 அப்டேட் பண்ணால் நமக்கு ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் வராத போயிடுமோ அப்படிங்கிற நீங்கள் எந்த ஒரு ஃபியரும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு இந்த மியூ 12 நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10 ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்களுக்கு அப்டேட் வந்து தாராளமாக வரும். நீங்கள் வந்து அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மியூ 12 வந்துச்சுன்னா Redmi 6 Pro யூசர் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். Redmi 6 Pro மொபைலில் நீங்கள் மியூ 12 அப்டேட் பண்ண அப்புறம் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் மொபைலில் சூப்பர் லைவ் வால்பேப்பர் உங்களால் எனபிள் பண்ண முடியாது, அப்டேட்டில் அது வராது. பிகாஸ் என்னென்ன மொபைலுக்கு ஆம்பியன்ட் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுமோ, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியன்ட் டிஸ்பிளே இருக்கிற மொபைலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் லைவ் வால்பேப்பர் நீங்கள் எனபிள் பண்ண முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணலாம், சூப்பர் லைவ் வால்பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் மொபைலில். அது எப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்குள்ள டிஸ்கஷன் சரி இல்லை ஐகார்ட்லையும் சரி உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். நீங்கள் போய் ஈஸியாக அந்த வீடியோ பார்த்து உங்கள் மொபைலில் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் சூப்பர் லைவ் வால்பேப்பரை. இந்த வீடியோ பார்க்குற ரெட்மி நோட் 7 சீரியஸ் யூசருக்கு கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்யும். பிகாஸ் நமக்கு பின்னாடி வந்த மொபைலுக்குலாம் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் நமக்கு இன்னும் அப்டேட் வரலையே அப்படிங்கிற கடுப்பு ஆதங்கம் எல்லாமே புரியுது. பிகாஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 ப்ரோக்கு மட்டும் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. பட் இன்னும் 2-3 டேஸில் ரெட்மி நோட் 7 சீரீஸ் மொபைலுக்கு கண்டிப்பாக அப்டேட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தால் நான் கண்டிப்பாக உடனே ஷேர் பண்ணுறேன், நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தென் ரெட்மி நோட் 7 ப்ரோ யூஸருக்கு ஆண்ட்ராய்டு 10க்கான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. அப்படியே அப்டேட் பண்ணாலும் ஆண்ட்ராய்டு 9 தான் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம் வந்து சுவிச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த யூஸருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு 10 எகைன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம், பிகாஸ் அதில் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் விருப்பம் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதும். அப்படி அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். நார்மல் மொபைல் டேட்டில் அப்டேட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒய்ஃபை இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட போய்ட்டு நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் மொபைல் நார்மல் டேட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதீங்க ஆண்ட்ராய்டு 10 மட்டும், நீங்கள் எந்த ஒரு ஷாமி டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி. வெர்ஷன் 11.0.2.0 அப்படிங்கிற இந்தியன் ஸ்டேபிள் அப்டேட் வெர்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. இதோட ஸ்டேபிள் சைஸ் எவ்வளோ பார்க்கும்போது நமக்கு 2GB இருக்குது. இதோட உங்கள் மொபைல் ஜூலை ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்டேட்டும் கொடுக்குறாங்க. தயவுசெய்து யாரும் ஆண்ட்ராய்டு 10 மேனுவலாக அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய சஜஸ்ட் படி மேனுவலாக அப்டேட் பண்ணாதீங்க, நார்மலாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒய்ஃபைல அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் ஒரு சிலர் இருப்பீங்க, அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பை.